வணக்கம், ரமேஷ் ஹியர். இந்த வீடியோவில் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் ஃபின் நிஃப்டிக்கு உண்டான வரவாரத்துக்கு உண்டான லெவல்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் இதுதான் முதல் முறை விசிட் பண்ணிங்கன்னா இதில் பிளேலிஸ்ட்டில் நிறையா எஜுகேஷனல் வீடியோ இருக்கும், அதை பாருங்கள், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே நம்மளுடைய டெலகிராம் சேனல் லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், விருப்பம்தான் ஜாயின் பண்ணிங்க. அதில் என்னுடைய லைவ் லெவல் சஜஷன் நான் போடுவேன், அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோ கொடுக்கலாம். நிஃப்டி லாஸ்ட் வீக்கு எப்படி இருந்ததுன்னா, ஒரு பேரிஷ் கேண்டிலாக எங்கல்ஃபிங்காக, அதாவது டோட்டலாக இன்சைட் பார்னு சொல்லுவாங்க, அப்படி இருந்தது. அதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி இருக்கும்பொழுது மார்க்கெட் மேக்சிமம் சப்போர்ட், அதுவும் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்கிறதுனால கீழே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட்டு அகார்டிங் டு டெக்னிக்கல் அண்டு ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து மேலே போகிறதுக்கு தான் பாசிபிலிட்டி அதிகம்னு சொல்லி நம்ம சேனலில் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, இந்த வாரமும் பார்த்திங்கன்னா திரும்ப திருப்பிட்டு மேலே கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. இப்போ என்ன நடக்க போகுது நமக்கு அப்படின்னா, மேலே வந்து நம்ம சொல்லியிருக்க அந்த டார்கெட்டை கண்டிப்பாக அச்சீவ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். 2500-900 இதெல்லாம் ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்கேன். இந்த லெவல் வரலையும் வந்துட்டு தான் மார்க்கெட்டு கீழே வரும் அப்படிங்கிற மாதிரி, சரிங்களா? ஸோ இந்த வாரமும் ஒரு பாசிட்டிவ் க்ளோஸ் வச்சுருக்காங்க. எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்குன்னா உங்களுக்கு 25,356. லாஸ்ட் வீக்கு ஹைட் வந்து 331, எல்லோரும் தெரிஞ்சிருக்கோம், அதுதான் ஆல் டைம் ஹையாக இருந்தது. ஸோ அதுலேருந்து கீழே தான் வந்தது போன வாரம், இந்த வாரம் கொண்டு போய் மேலே க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஃபர்தராக இன்னும் மூமெண்ட் போச்சுன்னா நம்மளுடைய டார்கெட்டு நெக்ஸ்ட் வீக்கு இல்லைன்னா இந்த மந்த்து எண்டுக்குள்ளே கண்டிப்பாக டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஸ்டில் இந்த மார்க்கெட் புல்லிஷ் தான், பேரிஷில் எந்த சிக்னலும் கிடையாது அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கோம். அப்படி வந்துச்சுன்னா அதை நம்ம அட்வான்ஸாக ப்ரிடிக்ட் பண்ணிடலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஓகே, இப்போ வர வாரத்தில் நமக்கு சப்போர்ட்டிவாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து லோவர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். வீக்லியில் வச்சு சும்மா காமிக்கிறதுக்காக வச்சுருந்தேன். நம்ம 4 hour அப்படி இல்லைன்னா 1 day வச்சுக்கலாம், சரிங்களா? 1 day வச்சுக்கலாம், 1 day பண்ண வச்சுருக்கேன். ரீசன்ட் கை இந்த இடமாக தான் இருந்தது, அதுதான் 25,350 சொல்லுவோம் நம்ம ரவுண்டாக. இதுக்கு மேலே போயிரு மார்க்கெட்டு க்ளோஸ் நேற்றி வச்சுருக்கு, இன்றைக்கி ஒன்றும் பெருசாக போகல, சரிங்களா? நேற்றி போனதோட சரி. ஸோ இவங்க இதுக்கு முன்னாடி பாஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. ஒவ்வொரு டைமும் ஒரு ஹையை தாண்டும் பொழுது மேலே ஒழுங்கான மூவ் இருக்கா பாருங்கள், சும்மா தத்தித்தனமாக தான் போயிட்டு வருது, ஆனால் டார்கெட் போயிடுது. அதே மாதிரி தான் இப்பயும் இருக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. மேலே ஒரு 50 points 100 points போடுவாங்க, அப்படியே கீழே வரும், அப்புறம் மேலே தூக்கி போடுவாங்க, அப்படியே கீழே வரும். அந்த கணக்கிலேயே தான் இப்போ நடத்துகிறாங்க, அதுதான் இப்போ ட்ரெண்டு. இப்போ உள்ள ட்ரெண்டே அப்படி தான் இருக்குது, பார்த்துக்குங்க. உங்களுக்கு இங்கேருந்து மார்க்கெட் மேலே தான் போயிருக்கு, சரிங்களா? ஆனால் ஒரு மூவாவது ஒரு சாலிடு மூவ் இருக்கா பாருங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நடத்திட்டு போயிருக்காங்க. அதே கணக்கில் கரெக்டாக அங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் வில் கண்டினியூ லைக் தட் ஒன்லி, சரிங்களா? ஸோ இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் மேலே போவோம், டார்கெட்டுக்கு போயிடும், பட் ஒழுங்கான மூமெண்ட்டும் இருக்காது. கால் ஆப்ஷன் வாங்கினா கண்டிப்பாக ப்ராஃபிட் ஒழுங்காக இருக்காது, அவங்க எல்லோரையும் லாஸ் பண்ண வச்சுட்டு அப்புறம் தான் மேலே போகும். அந்த மாதிரியே தான் நடக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய படிக்கணும், அனலைஸ் பண்ணணும், அப்போ தான் நம்ம வந்து மார்க்கெட்டில் சர்வே பண்ண முடியும். நம்மளுடைய அனலைஸ் வந்து எப்போதும் வெரி ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவங்களோட நம்ம அட்வான்ஸாக போகணும். அந்த மாதிரி போனால் மாத்திரம்தான் சரி வரும், சரிங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வர வாரத்தில் எதிர்ப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா 25,500 முதல் எதிர்ப்பு. இந்த எதிர்ப்பை தாண்டும் பட்சத்தில் நெக்ஸ்ட்டு மூவாக எங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, லாஸ்ட் வீக்கு இந்த, அதாவது இப்போ இப்போ முடிஞ்ச வீக், இப்போ முடிஞ்ச இந்த வீக்கு வந்து அடுத்த வாரம் ஓப்பனிங்கை வச்சு நம்ம இன்னும் அப்டேட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் இந்த வாரம் ஹை எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். 25,430, சரிங்களா? இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா இமிடியட் எதிர்ப்பு வந்து 25,500 இருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 25,630 இருக்கும். 500 தாண்டு பட்சத்தில் 630 தான் அடுத்த எதிர்ப்பாக இருக்கும். ஸோ 630 தாண்டிச்சுன்னா 730 இருக்கும், 750 இருக்கும், சரிங்களா? அவ்வளோதான் இருக்கும். எக்ஸாக்டாக நம்ம சொல்லியிருக்கோம், அடுத்த வாரத்தில் நோட்டீஸ் பண்ணிக்கிங்க. 25,500 முதல் எதிர்ப்பு, நெக்ஸ்ட்டு வந்து 630, அதுக்கப்புறம் 750, இதுதான் அடுத்தடுத்த எதிர்ப்பாக இருக்கும் அடுத்த வாரத்தில். சப்போர்ட்டிங் ஜோன்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு இப்போ
உங்களுக்கு இந்த 25,300ங்கிறது ஒரு இமிடியட் சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த லெவலில் கடந்து மார்க்கெட் மேலே வந்திருக்கு, சரிங்களா? ஸோ 25,300ங்கிறது இமிடியட் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த லெவல் ஒருவேளை பிரேக் ஆகிடுச்சு கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து 25,000லேருந்து 25,100ங்கிறது நல்ல ஒரு சப்போர்ட்டாக மார்க்கெட்டில் இருக்கும். இந்த இடம் கண்டிப்பாக பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்கும். இங்கே கீழே வந்துச்சுன்னா இது கண்டிப்பாக பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இதை தான் லாஸ்ட் டைம் கீழே வரக்குள்ளேயும் நம்ம சொன்னோம். இந்த கீழே அதாவது 24,000 கிட்டத வந்துச்சு இல்லைங்களா, இப்போ வந்துச்சு உங்களுக்கு எவ்வளோ தூரம் கீழே வந்துச்சு, 24,750 வரையும் வந்திருக்கு. சரி, இந்த இடம் இங்கே வரக்குள்ளே இது நமக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அப்படின்னு நம்ம இந்த லெவலை மீன் பண்ணி சொல்லியிருந்தோம். இதுலேருந்து மார்க்கெட் திரும்ப மேலே எடுக்க தான் வாய்ப்பு இருக்குன்னு, மேலே தான் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குதுன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஆனால் ஒழுங்காக போகாது அப்படிங்கிறத நம்ம அப்பப்போ சொல்லிட்டு தான் இருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி தான் ஒரு சினாரியோவில் ப்ரீவியஸ் சினாரியோ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டும் கண்டினியூ ஆகுது. அதனால நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி என்ன நடக்குதோ அதே தான் அப்படியே நடக்குது. மார்க்கெட்டில் எப்பொழுதுமே அப்படி தான் நடக்குது, அதை நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாஸ்ட்டில் என்ன நடக்குதோ அதுதான் திரும்ப ஃபியூச்சர்லேயும் ஒரு 2-3 times அது ரிப்பீட் ஆகும். திரும்ப வேறு ட்ரெண்டுக்கு போவாங்க. ஒவ்வொரு ட்ரெண்டாக இருக்கும். நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், மார்க்கெட் வந்து ஸ்ட்ரைட்டாகவே மேலே போயிட்டு இப்படி போகிற ஒரு ட்ரெண்டும் ஒன்று இருக்கும், சைட்வைஸில் அட்டி கொண்டு போகிறதும் இருக்கும், கீழே அதாவது ரீட்டெஸ்ட்மெண்ட் வராமலே சம்டைம்ஸ் போவாங்க, அது மாதிரி ஒரு ட்ரெண்ட் இருக்கும். பல பல விதமாக ஆட்டுறாங்க. ஸோ யாருமே எதுவுமே புரிஞ்சிக்க முடியாது. இதெல்லாம் பாருங்கள், சைட்வைஸ் தான், ஃபுல் சைட்வைஸ், ஒரு கட்டமாக முடித்தாங்க, அதுக்கப்புறம் அப்படியே லிட்டில் அப்பு, அப்புறம் என்ன நடந்திருக்கு, ஒன் டே வியூவில் பாருங்கள், அப்புறம் இங்கே ஒரு கன்சல்டேஷனு, இப்போ அப்படியே கொண்டு போவாங்க. கொஞ்சம் கொண்டு போயிட்டு அந்த ஆங்கிள் பார்த்திங்கன்னா ரொம்ப வைடாக இருக்குது. எப்பொழுதுமே அந்த ஆங்கிள் அதாவது மேலே போகிறது கொஞ்சம் அப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு 30 degree கோணத்தில் போச்சுன்னா கொஞ்சம் வேகமாக ஃபாஸ்ட்டாக போகும். அந்த மாதிரி நீங்கள் அந்த கிராஃப் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ தான் அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பாருங்கள், ஒன் டேயில் அந்த மாதிரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி பார்த்தீங்கன்னாங்களே உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் கொஞ்சம் அப்படி இருக்கா, அதேபோல் விழுகிறது செங்குத்தாக விழுந்துரும்ன்றங்கன்னு, கீழே விழுறது மேக்ஸிமம் ஃபாஸ்ட்டாக விழுந்துடும். அதேபோல் மேலே போகிறது எப்பொழுதுமே கொஞ்சம் தத்தியாக தான் போகும். இந்த இடத்துல கொஞ்சம் போயிருக்கு நல்லா, இதெல்லாம் படுத்துக்கிட்டே தான் போயிருக்கு, படுத்து படுத்தே போகுது. இது ஸ்ட்ரைட்டாக மேலே போயிருக்க மாதிரி இருக்குது, பட்டு உங்களுக்கு என்ன இருக்குது, ஒழுங்கான மூமெண்ட் கிடையாது. அதே மாதிரி தான் இப்பயும் ஊற்றுவாங்க. ஓகே, நம்ம நிஃப்டிலேயே அதிக டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ரொம்ப டைம் ஆயிடுச்சு, 7 நிமிஷம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்த இண்டெக்ஸுக்கு போகலாம், பேங்க் நிஃப்டிக்கு. பேங்க் நிஃப்டி நம்ம என்ன சொல்லிகிட்ருக்கோம்னா, இது வந்து இன்னும் ஆல் டைம் ஹை கிட்டே வரல, தொடர்ந்து டிமிக்கி கொடுத்துட்ருக்கு, மேலே போய்ட்டு போய்ட்டு கீழே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த டைம் கண்டிப்பாக மேலே வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா தேவையான ரீட்ரெஸ்மெண்ட்டு வந்துச்சு, தேவையான அளவுக்கு கீழே ரீட்ரெஸ்மெண்ட்டு வந்தாச்சு, ஒரு ஹை போயிட்டு. இது 53,000 something வரையும் மேலே போச்சு, இப்போ கீழே கிட்டத்தட்ட உங்களுக்கு 50,000 வரையுமே வந்துச்சு, 50,300 வரையுமே இப்போ கீழே வந்துச்சு இல்லைங்களா. வந்துட்டு திரும்ப இப்போ மேலே திரும்பவும் வந்து ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிக்கிட்டு போகுது. லோவர் டைம் ஃப்ரேம்லேயும் அப்படி ஸ்டார்ட் ஆகிடுச்சு நல்லாவே. இப்போ இது வரையும் அவங்க போயிருக்க ஹைட்டு அபவுட் 52,000 வரையும் போயிட்டாங்க இந்த வீக்கில். நெக்ஸ்ட் வீக்கில் இதோட டார்கெட் எங்கே இருக்கும்னா, முதல் எதிர்ப்பு வந்து 52,350 இந்த ஸ்விங் ஹை, சரிங்களா? நம்ம அதுதான் லாஸ்ட் வீடியோவில் கூட தான் சொல்லியிருந்தோம். இந்த இதுதான் அந்த ஃபஸ்ட்டு எதிர்ப்பு, அதுக்கும் அடுத்த எதிர்ப்பு இங்கே இருக்குது, 52,850. இதுதான் அதுக்கும் அடுத்த எதிர்ப்பு. இது வந்து நம்ம அஸ்பர் டெக்னிக்கல் அந்த ரவுண்டடாக வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா, 52,500 ஒரு ஓப்பன் இண்டஸ்ட்ரியில் பந்தயம் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க, 100 பாயிண்டாக கட்டுவாங்க. நமக்கு வந்து அஸ்பர் டெக்னிக்கல் இதுதான், 52,350 தாண்டிச்சுன்னா அப்புறம் 850 தான் எதிர்ப்பு. ஏன்னா அந்த லெவலில் எனக்கு மறக்கவே மறக்காது, நம்ம ரொம்ப நாளாக அந்த இடத்துல இருந்தோம், அதே இடத்துல அந்த இடத்துக்கு போச்சுன்னா ஒன்னே கீழே வந்துருந்தது, சரிங்களா? ஸோ அதனால் அதை நான் பார்க்காமலே சொல்கிறேன், அந்த லெவல் தான் இருக்கும் அது பார்த்திங்கன்னா தெரியும், 800-850 அந்த ரேஞ்ச் தான், சரிங்களா? ஸோ அதை தாண்டும் பட்சத்தில் ஆல் டைம் ஹை தான் அப்புறம் டார்கெட். ஆல் டைம் ஹை வந்து 53,000 ப்ளஸ்ன்னு வச்சிங்க, 53,000 வைங்க. இதை தாண்டும் பட்சத்தில் நெக்ஸ்ட்டு இன்னொரு கையை இது கண்டிப்பாக பிடிக்கும், அதை வந்து நம்ம அப்புறமா அப்டேட் பண்ணிக்கலாம்.
சரிங்களா. இமிடியட் சப்போர்ட்டிங் ஜோன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 51,700, 800 அடுத்தடுத்த சப்போர்ட்டு. ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு எங்கே இருக்கும் அப்படின்னா 51,500, 51,450 சரிங்களா. இதுதான் எக்ஸாக்டாக 51,450 கண்டிப்பாக பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இது இருக்கும், ஞாபகம் வச்சுக்கிங்க. அவ்வளோதான் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை. நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் ஃபின்நிஃப்டிக்கு போகலாம். கீழே வந்ததுன்னா பையிங்க, பையிங் தான், அவ்வளோதான், பை அண்ட் டிப் மோடில் தான் இருக்குது. இவங்க கிட்டத்தட்ட வந்துட்டாங்க பாருங்கள், அந்த ஹை கிட்டே வந்தாங்க. அந்த 10.5 பாயிண்ட்லேயே தான் தெரிவிட்டு நிற்கிறாங்க. இவங்களுக்கு எவ்வளோ போயிருக்காங்க போகலாம், ஹைட்டு 24,421. ஏற்கனவே போன ஹைட்டு கிட்டத்தட்ட 20 பாயிண்ட் தான் பண்ணிங்க இருக்கு. ஸோ அதை தாண்ட மாட்டேன் சரிங்களா. எக்ஸாக்டாக இவங்க அந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணிவிட்டு அதே லோவுக்கு வந்திருக்காங்க இன்றைக்கி 23,855 வரையும் சரிங்களா. ஸோ இந்த லெவலில் அவங்க ப்ரீச் பண்ணுறதுக்கு பண்ணாலும் அவங்களுக்கு இதோடைய சப்போர்ட்டிங் ஜோன் எங்கே இருக்கும்னா, அவங்களுக்கு இந்த 855 லெவலில் உடைச்சாங்கன்னா, 800 லெவலில் உடைச்சாங்கன்னா நெக்ஸ்ட்டு இவங்களுக்கு சப்போர்ட் வந்து 23,600, 550. இதுதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தது தான், 23,600 இந்த ரேஞ்செலாம் வந்ததுன்னா திரும்ப வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். எதிர்ப்பு வந்து இப்போதைக்கு இதுக்கு இந்த ஆல் டைம் ஹையான 24,050 இமிடியட் எதிர்ப்பு. இதை தாண்டிச்சுன்னா இவங்க அடுத்த ஹையை பிடிக்க ஆரம்பிச்சுருவாங்க சரிங்களா. அடுத்த ஹை பிடிச்சாங்கன்னா இவங்களுடைய முதல் எதிர்ப்பு எங்கே இருக்கும்னா 24,100 சரிங்களா. எதிர்ப்பு பார்த்திங்கன்னா முதல் 24,100, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 24,220 தான் இருக்கும். 200 ரவுண்டாக வச்சுங்க, 24,200 அவ்வளோதான். வேறு வார்த்தையில் இவங்க இதான் எதிர்ப்பு. சப்போர்ட்டிங் ஜோன் வந்து உங்களுக்கு இப்போ இருக்கிற இமிடியட் சப்போர்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே ஏற்கனவே கடந்து வந்த இந்த ரெட்டு பாரில் இருக்குது பாருங்கள், 23,800 அது வந்து சப்போர்ட்டாக இருக்கும். 23,800 முதல் சப்போர்ட்டு, அதை உடச்சிதுன்னா அடுத்தபடியாக 700, 600 அடுத்தடுத்த சப்போர்ட். எவ்வரி 100 பாயிண்ட் சப்போர்ட் தான் கண்டிப்பாக அது வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இருக்கும் கீழே வந்துச்சுன்னா சரிங்களா. ஸோ இது ஸ்ட்ராங்கான க்ளோஸுக்கு இதுக்கு மேலே போய் விற்கலை, விற்காட்டி போனாலும் மற்ற இண்டெக்ஸ்லாம் பாசிட்டிவாக போகிறதுனால இதுவும் சேர்ந்து வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் சொல்கிறேன். அதாவது இந்த ஹைட் எவ்வளோ போயிருந்ததுன்னா 23,950, அதுக்கு மேலே போயிட்டு இன்னும் டே க்ளோஸ் கிடையாது, கிளியர் க்ளோஸ் கிடையாது, இன்றைக்கும் கூட மேலே க்ளோஸ் வைக்கல. இருந்தாலும் இவங்க இப்போ ஆல்ட் ஹைட்டாக இருக்கிறதுனால தள்ளிட்டு நிற்கிறாங்க, கண்டிப்பாக மேலே போவோம் அப்படிங்கிறத எதிர்பார்ப்போடு தான் நம்ம இதை இப்படி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.